நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன நடக்கப் போகிறது, என்ன நடக்கும் என்று பல்வேறு செய்திகளை நாம் வெளியிட்டிருந்தோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் என்று உறுதியாகிவிட்டது. இனி நீதிமன்றம் எல்லாம் போனாலும் வாய்ப்பு கிடையாது. ஓ பன்னீர்செல்வத்துக்கு கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது. அதாவது அம்மையார் சசிகலா அவர்களுடைய வழக்கு நிலுவையில் இருக்கிறது, அதுவும் எந்த வகையிலும் சாத்தியப்பட்டு வராது. இப்போ ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் என்ன காரணம், அம்மையார் சசிகலா அவர்களுடைய நினைவுகள் என்ன இருக்கிறது? அதாவது எந்த சூழ்நிலையிலாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட்டால் நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றி விடலாம், ராகுல் காந்தியுடன் நம்ம பேசி அந்த வழக்கை சரி கட்டி நாமளே பொதுச்செயலாளர் ஆகிவிடலாம் என்கிற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு விட்டார். அதை தவிர சசிகலாவுக்கு வேறு வழியே கிடையாது, மன்னார்குடி கும்பலுக்கு வேறு வழியே கிடையாது. இப்போ சனாதன பிரச்சனைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரி நேட்டு தேர்வுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று நடத்திய பொழுது இதே மன்னார்குடி சசிகலாவுடைய தம்பி திவாகரன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார். இந்த பல்வேறு நிலைப்பாடுகள்லாம் வைத்து பார்க்கிற பொழுது காங்கிரஸ் கட்சி மத்தியிலே ஆட்சிக்கு வரட்டும், வந்தால்தான் நாம் எந்த நிலையும் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம கைப்பற்ற முடியும், இல்லைன்னா சாத்தியமே இல்லை. காங்கிரஸ் ஒருவேளை மத்தியில் ஆட்சிக்கு வந்துவிட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி சிறை செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அப்படியான ஒரு நிலையை சசிகலா அம்மையார் அவர்கள் உருவாக்குவார்கள். அப்படி ஒரு நிலை வந்தால் கண்டிப்பாக சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு ஆளுமையோடு தமிழ்நாட்டிலே வளம் வந்து கொண்டு இருக்கிறதா என்று சொன்னால் அதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் திருச்சி மாநகரத்தில் இதுவரை ஒரு மாவட்ட செயலாளரை நியமிக்கவில்லை, பெரம்பலூரிலே ஒரு மாவட்ட செயலாளரை நியமிக்கவில்லை. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுமை நிறைந்த கட்சியாக இருக்கிறதா என்று சொன்னால் அதற்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. உடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆளுமை இல்லாத கட்சி எப்படி என்று பேசிவிடலாம், புரட்சி தமிழர் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். புரட்சி தமிழர் என்றால் இங்கே தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, தெலுங்குரோ மலையாளியோ கன்னடரோ அப்படி யாராவது இங்கே புரட்சி தமிழர்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஏற்றுக்குவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராவது புரட்சி தமிழர் என்றோ புரட்சி தலைவர் என்றோ யாராவது ஒரு பட்டம் சூட்டி யாராவது கூப்பிட்டுருக்காங்களா, அழைத்திருக்கிறார்களா? நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். கன்னடரோ மலையாளியோ தெலுங்குராக இருந்தால் அல்லது வட மாநிலத்துக்காரராக இருந்தால் அவர்களுக்கு எப்படி வேணால் மனுமால் பட்டம் சுட்டி அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள்? இங்கு சாதியாக பார்க்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. சாதி ஒழிப்பு என்பது சாத்தியமா? ராமசாமி நாயக்கர்லேருந்து ஏன்னா எல்லாருமே முயற்சி பண்ணி தோத்துட்டாங்க, அதற்கான வாய்ப்புகள் இல்லை. சமூக நல்லிணக்கத்தோடு சமத்துவத்தோடு பயணிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் சனாதனத்தை கையில் எடுத்து மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். சனாதனத்தையும் ஒழிக்க முடியாது, திராவிடத்தையும் ஒழிக்க முடியாது, தமிழ் தேசியத்தையும் ஒழிக்க முடியாது, ஆனால் எதையாக இருந்தாலும் கட்டுக்குள் கொண்டு வரலாம். அப்படித்தான் இப்போ ஊழல் முறைகேடுகளை ஒழிக்க முடியுமா? கட்டுக்குள் கொண்டு வந்து நிர்வாகம் செய்யலாம், அதைத்தான் செய்ய முடியுமே தவிர ஒன்றை ஒழிக்க வேண்டும் என்று எவன் புறப்படுகிறானோ அது சாத்தியமில்லை. அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, ஏனென்றால் ஒழிக்க முடியாது என்றவருக்கு தெரியும். அவர் என்ன செய்தார், பௌத்த மதத்திற்கு மாறினார். இந்து மதத்திலே சாதிய வேறுபாடுகள் இருக்கிறது, பௌத்த மதத்திற்கு மாறுவோம், இந்தியா முழுக்க நாம் பௌத்த மதத்தை பரப்புவோம் என்று முயற்சி செய்தார். ஆனால் இந்தியா முழுக்க பௌத்த மதத்தை அவராலும் பரப்ப முடியலை. அவர் சிறந்த போராளி தான், உலகத்தில் உத்தம தலைவர் அண்ணல் அம்பேத்கர், மாற்று கருத்தில்லை. உத்தம தலைவர்கள் என்று நாம் சொல்லக்கூடியவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், மேதகவே பிரபாகரன் அவர்கள், இவர்களை தவிர எவரும் உத்தம தலைவர் யோக்கிய தலைவர் என்று நம்மால் ஏற்று கொள்ளவே முடியாது. இப்படி இருக்கிற நிலையிலே தமிழ்நாட்டிலே ஒரு வலுவான எதிர்க்கட்சி இல்லாத நிலையில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவிழந்திருக்கிற நிலையில் இந்த சசிகலா அம்மையார் அவர்கள் நினைத்திருக்கிற கூற்று, அவர் நினைத்திருக்கிற கனவு, அவர் நினைத்திருக்கிற தொலைநோக்கு பார்வை, காங்கிரஸ் கட்சி மத்தியிலே ஆட்சிக்கு வரட்டும், நாம் காங்கிரஸ் கட்சியினுடைய தயவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றுவதற்கு முன்பாக எடப்பாடியை சிறையில் தள்ளிவிடலாம், அல்லது நம்ம கூப்பிட்டா வர்ற அளவுக்கு கூப்பிட்டு வச்சு அப்பா நீ இந்த பொறுப்புலருன்னு சொல்லி நம்ம சரணடைய வைத்திடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே பெட்ரோல் டீசல் விலை 50 ரூபாய்க்கு தரப்படும் என்று ஒரு தேர்தல் அறிக்கையிலே அறிவிப்புகளை வெளியிட்டால் கண்டிப்பாக, அதே போல் கேஸ் சிலிண்டர் விலை 800 ரூபா 900 ரூபாய்க்கு தரப்படும்,
இந்தியா முழுக்க இருக்க சுங்கச்சாவடிகளை, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்க சுங்கச்சாவடிகளை ஒரு பாதி சுங்கச்சாவடியை அகற்றி விடுவோம். தென்னம்பால் பணம்பால் இருக்கவருக்கு அனுமதி கொடுக்க தமிழக அரசை வலியுறுத்தி நாங்கள் அரசாணையை வெளியிடச் சொல்வோம். இது போன்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அறிவிப்பு வெளியிட்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எத்தனை தொகுதியில் நிற்கிதோ அத்தனை தொகுதியிலையும் வெற்றி பெறும். ஏன்னா அன்னை சீமான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தொகுதிக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டார். ஒரு தொகுதிக்கு ஆதரவுன்னா என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த தொகுதிக்கும் ஆதரவுன்னு அர்த்தம். உடனே வந்து ஒரு தொகுதிக்கும் தானே சொன்னார். திராவிடத்தை கருவறுப்போம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1000 அடி தோண்டி புதைத்து விடுவோம் என்று சொன்ன சீமானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு என்று சொல்லிவிட்டார். ஒரு விஜயலட்சுமி பிரச்சனைக்காக வேண்டி, மற்றபடி வேறு நடிகை இன்னும் பூஜாவோ கூஜாவோ யார் வந்தாலும் என்ன எப்படி எப்படிலாம் சரணடைவார்னு தெரியல. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் சரியான அரசியல் செய்து கொண்டிருக்கிறா என்பதை தாண்டி காங்கிரஸ் கட்சி இதுபோன்ற அறிக்கைகளை, தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டால் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி 15 தொகுதியில் நின்னாலும் வெற்றி பெறும். இப்போ காங்கிரஸ் கட்சி என்ன திட்டமிடுறாங்க? நாம் வந்து இது போன்ற திட்டங்களை எல்லாம் நம்ம வந்து தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 15 தொகுதிகளை நம்ம கேட்டு பெறுவோம் என்கிற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் 25 தொகுதியில் தான் போட்டியிடப் போகுது. 25 தொகுதியில் நின்னாலும் ஒரு 20 தொகுதியிலாவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மீ காங்கிரஸ் நிற்கக்கூடிய 15 தொகுதிகளிலும் கண்டிப்பாக வெற்றி பெறும். எப்படி வெற்றி பெறும்? பெட்ரோல் டீசல் விலை 50 ரூபா, கேஸ் சிலிண்டர் விலை 800 ரூபா 700 ரூபா, சுங்கச்சாவடிகளை அகற்றி விடுவோம், தென்னம்பால் பணம்பால் இருக்க அனுமதி கொடுப்போம். இது போன்ற பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை அவர்கள் மையப்படுத்தி நகரும் பொழுது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எப்படி நீங்கள் வந்து அந்த கட்சியை சொல்லலாம்? அந்த கட்சி வந்து வலுவான கட்சி. மோடி தான் வந்து வட மாநிலத்தில் பெரிய அளவுக்கு இருக்காரு இருக்கட்டும். ஒரு அதிகாரத்துக்குள்ளே எத்தனை தடவை இருப்பீங்க? 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாறணும். அது ஊராட்சியிலேருந்து முதலமைச்சர்லேருந்து பிரதமர் வரை 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாற வேண்டும். முன்பு போன 2019 மாறி இருக்கணும். மாறி இருந்து இப்போ மோடி வரணும்னு சொன்னால் ரைட்டு, ஏற்றுக்கலாம். ஆனால் தொடர்ந்து ஒருவரே ஒரு நிர்வாகம் குடும்பம், இப்போ அண்ணன் வந்து குடும்பத்தில் 2-3 பேர், அண்ணன் தம்பி இருக்காங்க. அண்ணன் மட்டுமே நிர்வாகம் பார்த்தார்னா அவர் வந்து செருவாட்டு காசு சேர்ப்பார், 4 பேர்த்துக்கு கொடுத்து வச்சுருப்பார். கடைசியில் பங்கு பிரிக்கும்போது எப்பா ஒன்றுமே இல்லையப்பா, எல்லாம் நட்டத்தில் போயிட்டுருக்கு. அப்போ 2 தம்பி என்ன பண்ணுவான்? ஐயோ, அண்ணன்ட்ட இத்தனை வருஷமாக நம்ம நிர்வாகத்தை ஒப்படைச்சது தப்பாக போச்சு, ஒருத்தனே ஆட்டையை போட்டானே அப்படின்னு அப்போ தான் அவனுக்கு நினைப்பு வரும். ஆக நிர்வாகம் என்பது ஒரே நபர்கிட்ட 2 முறை இருக்கிறது, 3 முறை இருக்கிறது என்பது ஆபத்து. இந்த நிலைகளெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது காங்கிரஸ் கட்சி அடுத்த முறை ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா அன்னை சீமானவர்கள் காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டார் அப்படின்னு நாம் சொல்கிறோமா? கிடையாது. ஏன்னா இல்லைங்க, அவர் திமுகவுக்கு தான் நாங்கள் ஆதரவு தெரிவிச்சார், ஒரு தொகுதிக்கு தானே ஆதரவு தெரிவிச்சார். ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு போதான். ஒரு தடவை திருநாளும் திருடுத்தான், 100 தடவை திருநாளும் திருட்டுத்தான். ஆகையினால திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சீமான் ஆதரவு தெரிவித்து விட்டார். அந்த நிலையை வைத்து பார்க்கிற பொழுது காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கொன்றும் இல்லை. அந்த நிலையில் அம்மையார் சசிகலா அவர்கள் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றி விடுவோம் என்ற எண்ணத்தில் அவர்கள் தொலைநோக்கு பார்வையில் இருக்கிறார்கள். எதுவும் நடக்கலாம், இதுவும் நடக்கலாம் என்று நாம் சொல்லிவிட்டாலும் கூட மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம். இந்த நிலைகளுக்குள்ளெல்லாம் போகாமல் இருக்கணும்னா தயவு செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வைக்காமல் பாமக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி இந்த கட்சிகளோடு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்குமானா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அண்ணே சீமான் தமிழ் தேசிய சிந்தனை போராளி. அவர் என்ன பண்ணார்? திராவிடத்தை ஒழிப்போம் ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு திராவிடத்தின் பங்காளியாகி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து விட்டார். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேறு போக்கிடமே கிடையாது. ஆக பாரதிய ஜனதா கட்சியோடு தான் கூட்டணி வைத்திருக்க வேண்டும், வேறு வழியும் இல்லை. ஆக திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி இவர்களெல்லாம் வருகிற தேர்தலில் கூட்டாக மறைமுகமாக இந்தந்த தொகுதிக்குள்ளவா இந்தந்த தொகுதிக்குள்ள வராதுன்னு ஒரு உடன்படிக்கை வைத்துக் கொள்ளப் போகிறார்கள். ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் சீமான் அவர்கள் அப்படி ஒரு உடன்படிக்கை வைத்துத்தான் பெரிய அளவுக்கு ஒரு தொகையை பார்த்தார் என்று பரவலாக சொல்லப்படுகிறது. அதாவது தமிழ்நாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றலாம், காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு நாம் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நமது கைக்குள் வரும் என்று சசிகலா அம்மையார் அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கனவுகளுக்கு பின்னணியிலேத்தான் இவ்வளவு அரசியல் சூழ்நிலையில் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி சீமான் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதும், தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முக்குளத்துறை அமைப்புகளையும் காங்கிரஸ் திமுகவுக்கு வாக்களிக்க
சசிகலா அம்மையார் அவர்கள் மறைமுக உத்தரவிடுவதும் இது போன்ற நிலைகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரிந்ததினால்தான் அங்கே சிறையில் வந்து ஏற்கனவே அவர் 2 கோடி ரூபா கொடுத்து கொஞ்சம் ஆடம்பரமாக இருந்துட்டார், வசதி வாய்ப்புகளை பிரிக்க கொண்டாருன்னு அந்த வழக்குகளை பிடிவாரண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக பாரதிய ஜனதா கட்சி எல்லா வகையிலும் அடக்குமுறை வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்கிறது. இந்த அடக்குமுறைகளெல்லாம் இருந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்து விட்டால் கண்டிப்பாக நாம் அதிமுகவை கைப்பற்றி விடலாம் என்று அம்மையார் சசிகலா அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அம்மையார் சசிகலா அவர்களுடைய கனவு பலிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.